तमिलनाडु के नीलगिरी में कॉटेज मालिकों की यूनियन ने जिला प्रशासन से वाहनों की एंट्री के लिए लागू किए गए ई पास सिस्टम को रद्द करने की अपील की है। मद्रास हाईकोर्ट ने पिछले हफ्ते नीलगिरी और डिंडीगुल के जिला प्रशासन से एक व्यवस्था विकसित करने को कहा था, जिससे नीलगिरी और कोडाईकनाल जाने वाले वाहनों को केवल ई पास के जरिए आगे भेजा जा सके। ये नई व्यवस्था 7 मई से लागू हो गई है। कॉटेज ओनर्स एसोसिएशन का दावा है कि नई व्यवस्था की वजह से अब बहुत कम पर्यटक नीलगिरी आ रहे हैं। ஊட்டி காட்டேஜ் அசோசியேஷன்லையும் சில வியாபாரி எல்லாரும் வியாபாரி நீலகிரியில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளும் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இ பாஸ் நடைமுறைக்கு வந்தால் இன்னும் நாங்கள் வந்து நலிந்தடைந்து போயிடுவோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் நேற்று ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு இது தங்கு விடுதி சாலை வியாபாரிகள் எல்லோரும் அத்தனை பேரும் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே பிஸ்னஸே இல்லாமல் ஏன்னா இது மே மாதம் டைமில் நான் எங்களுக்கு இந்த ஒரு மாதம் தான் இருக்குது இந்த சீசனுக்கு. कॉटेज मालिकों के मुताबिक कई पर्यटकों ने बुकिंग भी रद्द कर दी है। इससे 80% कॉटेज खाली हैं और पर्यटन से जुड़े सभी उद्योग प्रभावित हो रहे हैं। ऑटो ओटनर रेस्टोरेंट गाइड சுற்றுலா வழிகாட்டி நடை வியாபாரி சங்கம் இதை நம்பி இருக்கிற அத்தனை பேருக்குமே இது எங்களுக்கு பாதிப்புங்க. இது இதை வந்து ரத்து செய்யும்போது நீங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். எங்களால் ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு மாதம் தாங்க சார், இந்த பதினோரு மாதம் ஒன்றுமே இல்லைங்க. நேற்று ஏப்ரல் மாதம் முடிஞ்சது, உங்களுக்கே தெரியும் ஏப்ரல் மாதத்தில் என்ன வருமானம் வந்தது ஏது வருமானம். நேற்று பொட்டானிக்கல் கார்டனுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 பேர் 13,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க இந்த இ பாஸால். இல்லைன்னா இந்த மாதம் வந்து இத்தனை இந்த தேதியில் 50,000 60,000 மேலே வந்திருக்கணும். नया सिस्टम वापस नहीं लेने पर टूरिज्म इंडस्ट्री से जुड़े लोग हड़ताल पर जाने की भी धमकी दे रहे हैं। नीलगिरी में हर दिन तकरीबन 20,000 वाहन पहुंचते हैं। पीक सीजन के दौरान यह आंकड़ा और बढ़ जाता है। ज्यादा लोगों के आ जाने की वजह से नीलगिरी में भीड़ भाड़ हो जाती है और ट्रैफिक जाम होने से सबको परेशानी होती है। अदालत ने यह भी कहा कि ये भीड़ पर्यावरण को बहुत नुकसान पहुंचाती है और हाथी के गलियारों का रास्ता भी प्रभावित करती है।